ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேரளாவில் பண்ணுற பால் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி மெத்தடில் வித்தின் 30 மினிட்ஸில் பெரிய எஃபர்ட் எதுவும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேரளாவில் கிருஷ்ணன் கோவிலெல்லாம் இது ரொம்ப ஃபேமஸ், பிரசாதமாக கொடுக்குற பால் பாயசம். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். கேரளா பால் பாயசம் செய்ய தேவையான பொருட்கள், இன்றைக்கி நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டருக்கு ஒரு சின்ன கைப்பிடி அளவு அரிசி. ஸோ நான் 2 கைப்பிடி அளவு அரிசி எடுத்திருக்கேன். யூஸ்வலாக கேரளாவில் சிகப்பு அரிசி யூஸ் பண்ணுவாங்க, ஸோ அதனால் பாயசம் நல்லா பிங்கிஷ் கலரில் இருக்கும். நான் இன்றைக்கி ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசியில் பால் பாயசம் பண்ணால் நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ இதை நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அரிசியில் 2 பங்கு சுகர். ஸோ இதில் வந்து நெய்யோ ஏலக்காயோ முந்திரி பருப்போ எதுவுமே கிடையாது. ஸோ இது ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு குக்கரை எடுத்துட்டு அந்த குக்கரில் 1 லிட்டர் பால், நம்ம ஊற வச்ச அரிசி, சர்க்கரை இது மூணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு சிம்மில் வச்சிடணும். கரெக்டாக 1/2 அன் அவர் வச்சுட்டு ஆஃப் பண்ணால் போதும், சூப்பராக பிங்க் கலரில் பால் பாயசம் ரெடி ஆகிடும். இப்போ என்னாச்சு முடிச்சுட்டு நம்ம என்னாச்சுன்னு பார்க்கலாம். இப்போ குக்கர் 30 மினிட்ஸ் சூப்பராக பால் பாயசம் ரெடி ஆகிடுது. இதையே நம்ம தனி பாத்திரத்தில் வச்சோம்னா கலரிண்டே இருக்கணும். ஸோ அந்த கவலையே இல்லை, 1/2 அன் அவர் சிம்மில் வச்சுட்டாக்க ரொம்ப ஈஸியாக நல்ல எம்மியான பால் பாயசம் ரெடி. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். தேங்க்யூ.